இல்ல தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா என்ன தோல்வி? அதாங்க அது மாட்டிட்டு எக்யூர் இதுல மாட்டி வந்தது. வனத்துறையில என்னென்ன பாதுகாப்பு செய்யணுமோ எல்லாம் செஞ்சாங்க, அவ்வளவுதாங்க. இறப்பது என்பது ஒரு பிறக்கிறோம், இறக்குறது ஒரு நாள். இல்ல இல்ல நீங்க இல்ல போன தடவை யானை பிடிக்கும்போது நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. அப்போ அதை காப்பாத்தி எப்படி கொண்டு போனோம் உங்களுக்கு தெரியும். எல்லா உயிர்களையும் காப்பாத்துறதுக்குள்ளதான் நம்முடைய வடத்துறையினுடைய தொழில். அதனால அது இறப்பு என்பது இயற்கையாக ஏற்பட்டது, அதுக்கு வனத்துறைக்கு சம்மந்தம் இல்லை. அவரு சொன்னா நான் என்ன செய்ய முடியாது, இது அவரு தாங்க கேட்கணும். பொதுவான விஷயங்கள் இப்ப கவர்னர் கேட்டீங்க, இது கரெக்ட். அவ்வளவு நான் போட்டுங்களா போயிட்டு வரேன். இல்லை இல்லை, இப்போ அதை செஞ்சவங்களே அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மறைமுகமும் இல்லையா, அவங்க சம்மந்தப்பட்டவங்க யார் என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே. அதாவது நீங்கள் சொல்கிறது தவறான கருத்து. இப்போ மத்திய அரசாங்கமும் பாஜக அரசு எந்த வித திணிப்பும் எந்த வித அதிகாரமும் இந்த ஆட்சியை பற்றி சொல்லவே இல்லை. அவங்க அவங்க ஆட்சி செய்கிறாங்க, நாங்கள் எங்கள் ஆட்சி, எந்த வித பிரச்சனையுமே இல்லையே. அது நீங்கள் சொல்கிறது இப்போ புதுமையாக இருக்குது. எது ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லி ஏதாவது காரணங்களை சொல்லி ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆட்சி சிறப்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அருமையாக நடந்துகிட்டு இருக்கு. எந்த வித குழப்பமும் எந்த வித திணிப்பும் இல்லை. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அதிமுக வந்து நாங்கள் அழிக்க வேண்டியது இல்லை, அதிமுகக்காரங்களே அதிமுக அழிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ஆனால் அந்த கருத்துக்கு அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் உங்களை போன்ற மூத்த அமைச்சர்கள் யாருமே ஒரு பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றவே இல்லை. ஒன்றுமே இல்லைங்க. இப்போ சண்டைகள் வரும்போது அது எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தருடைய கருத்தை சொல்கிறாங்க. இதில் யார் இப்போ யார் அழிக்கிறது, எதுவுமே அழியாது. அண்ணா திமுக அழிக்க யாராலும் முடியாது என்பதை கருத்து. சார், ஒரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சி விமர்சனம் செய்யறதுக்கு எல்லா தகுதியும் உண்டு, அதிகாரம் உண்டு. சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவோம், இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. அவர் அவர் எந்த சூழ்நிலையில் சொன்னார் நமக்கு தெரியாது. யார் எங்களை அழிக்க முடியாது, இதை சுயம்பா வந்து இப்போ எம்ஜிஆர் ஆலையும் அம்மானாலும் வளர்ந்த கட்சி, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தெரியலங்க, நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருந்தா யாரா இருந்தாலும் சொல்லுவோம். இவர் தான் அவரு தாங்கிற கணக்கெல்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் ரியாக்ஷன் பண்ற அளவுக்கு ஒண்ணு சொல்லல. அப்படி ஊழல் ஆட்சி அந்த ஆட்சிங்கிற பேச்சே கிடையாது. நியாயமான நேர்மையான மக்களுக்கு சேவை செய்கிற ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்க எதிர்க்கு சொல்கிறாங்க, எப்போ சொன்னாங்க எங்களுக்கு என்ன தெரியாது. ஒவ்வொருத்தர் எதாவது டிவியில் பார்த்து கேட்டுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்?